விஜய் பேசுகிறேன். நான், அப்பா அம்மா, என் சிஸ்டர், நாலு பேர் இருக்கோம். சிஸ்டர் வந்து யங்கர் சிஸ்டர். அண்ட் தென் ஃபாதர் வந்து ஒரு தோட்ட தொழிலாளி. அவங்க ஃபெல்டா, பின்னருக்க ஃபெல்டா, அப்பா அம்மா ரெண்டு பேரும். ஸோ பஹாங்கிலேருந்து ஐ மூவ் டு கிளாங். கிளாங்கில் படித்தேன், சிம்பாங்லி மாத்தமல் ஸ்கூலில் செகண்டரி ராஜமாடி. ஆஃப்டர் தட் இன்னொரு செகண்டரி வந்துட்டு ஃபம் ரவாங்கில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக பேரண்ட்ஸ் கூட ஃபம் ஃபோவில் திருப்பி பஹாங்க்கு போனேன். பேரண்ட்ஸ் கூட ஸ்டான்ஃபோர்ட் காலேஜில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்து யூஎஸ்எம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் செஞ்சேன். ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் செய்கிறேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் கம்பெனி நேம் வந்து இமேஜ் அண்ட். ஏறக்குறைய ஒரு 2008 to 2009 எஸ்டிப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனி. ஒருவேளை நல்லா படிக்காமல் ஒரு ரிசல்ட்டில் ஒரு தொழிற்கல்வி படிச்சுட்டு அதுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஸோ நீ கிராஜுவேட் பண்ணி ரொம்ப காசுலாம் செலவு பண்ணி பேரண்ட்ஸ் அது பண்ணிவிட்டு ஏன் வந்து இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போகணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு தடங் அந்த ஆரம்பத்தில் ரொம்ப தடை விதித்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் அது ரொம்ப ஒரு ஒரு மன உளைச்சலை கொஞ்சம் கொடுத்துச்சு. பிரிக்ஃபீல்டில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒரு ஆஃபீஸ் எடுத்து ஒரு 600 ரிங்கெட் ஒரு ஸ்மால் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டிசைனிங் ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். ஸோ அந்த இடத்துல ஏரியாவில் உள்ள எல்லா ஃபோட்டோகிராஃபருக்கும் நான் தான் டிசைனிங் பண்ணுவேன். அப்போ ஏறக்குறைய ஒரு 2009 to 2010 நானே ஒரு ஃபோட்டோகிராஃபி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். 2010 வந்து டிஜிட்டல் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக ஆரம்பிக்கிற ஒரு டைம். எல்லாருமே கேமராமேனாக அவருக்கூடிய எல்லாருமே வந்து ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக ஆகக்கூடிய ஒரு டைம் அது. ஏன்னா வந்து ஃபிலிமில் வந்து டிஜிட்டல் ரொம்ப வந்ததுனால காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அந்த சமயத்தில். ஸோ பார்த்திங்கன்னா முத முதல் என் பாட்டி அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. முதல் ஒரு கம்ப்யூட்டர் வந்து 5000 ரிங்கெட்டுக்கு. ஏன்னா எடிட்டிங் ஸ்பேக் உள்ள ஒரு கம்ப்யூட்டர்னால் அவ்வளோ விலை குறவாக வாங்க முடியாது. ஸோ ஒரு 5000 வெள்ளி, அப்போ 5000 வெள்ளிந்து பெரிய காசு. ஒரு 2008 வந்து அது ஒரு பெரிய காசு. 8 இயர்ஸில் வந்து நிறையா சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஒரு ஒரு தடவையும் நான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி ட்ராப் பண்ணும் போது ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஃபெயிலியர்ஸ் வந்து பிஸ்னஸில் நார்மல் ட்ராப் பண்ணுறது நார்மல். ஸோ என்ன மைண்டில் செட் பண்ணிக்குவோன்னா, என்னாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணோம். ஸோ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸில் வந்துட்டு மலேசியாவில் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து நம்ம காமிச்சிக்கணும். எப்பயுமே நம்ம கூட இருந்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். அவங்கள வந்துட்டு நம்மளும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு ரீச் பண்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஒரு ஒரு தடையும் ட்ராப் பண்ணும் போது வந்துட்டு நம்ம திரும்பி திருப்பி அந்த நம்ம முன்னுக்க போகிறோன்ற அந்த மைண்ட் செட் வந்து எப்பயுமே வந்துடும். ஸோ எப்பயுமே நான் கிவ் பண்ணதில்லை. ஃபோட்டோகிராஃபி எடுத்தால் வெட்டிங் வரைக்கும் தான் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம வென்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபீல்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வி ஆர் கோயிங் ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ், மூவி, அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எடுகேஷன் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்லோலி இப்போ தான் ஒரு காஸ்ட் முடிஞ்சு. ரீசன்ட்லி நிறையா எங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும், இந்த ஃபீல்டில் வந்து நிறையா பேரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அதை நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம். அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து ஈவன் நம்ம இமேஜ் நம்ம கம்பெனிக்கிலேயே வந்துட்டு இப்போ வேலைக்கு எடுக்கிறோம். அடுத்த மாதம் வந்து வராங்க. ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நிறையா பேர் ஃபீல்டில் வந்துட்டு அந்த ஒரு வேலையை சரியாக தெரியாததுக்கு முன்னே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு ஊக்குவி சப்போர்ட் பண்ண மாட்டோம் இல்லை, ஊக்குவிக்க மாட்டோன்னு சொல்ல முடியாது. ஆனால் சரியான வழியில் பழகிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணால் அது நல்ல ஒரு பெட்டரான ஒரு ப்ராஸ்பெக்ட் கொடுக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே வந்துட்டு ஆக முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நேர்மையாக இருக்கணும். இப்போ வரைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணுற ஒரே ரீசன் வந்துட்டு நேர்மையாக இருக்கணும். ஆளுங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணுறதை வந்துட்டு எப்பயுமே நம்ம ரிச் பண்ணணும். அதையும் வந்துட்டு ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாது, பேராசையாக இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு எடுத்தோடனே முதல் அந்த காசுலேயே தான் குறியாக இருப்பாங்க. வேலை செய்கிறதுக்குள்ளேயே ஃபுல் பேமெண்ட் வாங்கிடுவாங்க, அந்த காசு குறிப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. பேசுகிறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணாது நம்ம எப்படி பேசுகிறோம்னு சில பேர்கிட்ட வந்துட்டு. நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம பேசுகிற வழிமுறைகள் வந்து சில பேருக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். ஸோ அந்த எப்பயுமே அந்த ஹம்பல் தோன் ஹம்பல் இதிலே பேசி பழகுனா பிஸ்னஸில் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமரும் சரி இல்லை நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட யாராலும் சரி அவங்கள தானே அட்ராக்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. நாளை நமது சேனலுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லோரும் நாளை நமது யூடியூப் சேனலுக்கு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.